நற்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். வினைகளை தீப்பார் விநாயகர். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் அது எந்தவித தடையும் இல்லாமல் முற்று பெற விநாயகர் வழிபாடுதான் மிகவும் சிறந்தது. காலம் காலமாக நம்ம அதை தான் பின்பற்றிருக்கோம். அதாவது, எந்த செயலை செய்யும் முன்பும் விநாயகரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போற்ற வேண்டும், அவரை நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கணபதியை வணங்கினால் காரிய தடைகள் யாவும் நீங்கும், விக்ன விநாயகனை வணங்க வினை எதுவும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா வருகிற 10/9/2021 அன்னைக்கு, அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருது. அதை பற்றின முன் தகவலை தான் கொடுக்க போகிறோம். அதை கொஞ்சம் கவனமான முறையில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவில் உங்களுடைய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் மூலமா தெரிவுபடுத்துங்க. உங்களுக்கு எதை பற்றின தகவல் வேண்டும், என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உண்டான விஷயத்தை நாங்கள் ரீப்ளை பண்ணுவோம். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். முழு முதற் கடவுளான விநாயகரின் முக்கியமான திருவிழா தான் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறவங்க. அன்றைய தினத்துல நாம் விரதம் இருந்து முறையாக விநாயகரை நம்ம வழிபட்டு அருகமுள் மாலையிட்டு நம்ம அவரை பூஜித்தோம்னா நமக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் கொடுப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட எதுவும் கேட்கவே தேவையில்லை. அவர் என்னென்ன நம்மளுக்கு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியவர் விநாயகரே. அதை பற்றின தகவலையும் எந்த விதத்தில் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் அப்படிங்கிற தகவலையும் பார்ப்போம் வாங்க. அதாவது விநாயகர் சதுர்த்தி 2021 ஆவணி மாதம். ஒவ்வொரு வருடமும் நாம் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தியை வீட்டிலேயே எளிமையான முறையில் நம்ம கொண்டாடலாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப பெருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அரை அடியில் இருந்து 70 அடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மண்ணாலான விநாயகர்களை உருவாக்கி வழிபட்டு 3வது நாள் இல்லைன்னா 5வது நாள் என்ன பண்ணுவாங்க, நீர்நிலைகளில் போய் கரைச்சிடுவாங்க. ஆறு, குளம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கடல்கள், அங்கே போயிட்டு விநாயகரை வந்து கரைச்சிடுவாங்க. வீட்டு பக்கத்துலேயே நம்ம வீட்டில் சின்ன சின்னதாக சேவறவங்க இல்லையா, அவங்க வந்து நீர்நிலைக்கு போக முடியலன்னா கூட பக்கத்தில் இருக்கிற கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சிடலாம். இதே வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரையிலும் உங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொட்டியில் கரைச்சி அவங்களோட கார்டனில் அந்த மாதிரி வந்து ஊற்றுறாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் வெளியே போக முடியாதவங்க பண்ணலாம். இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நோய் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டிலே நம்ம அதை செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் தளர்வாக தான் இருக்குது. அதனால் நம்ம வெளியே போய் கூட பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் உங்கள் கையால் ஒரு கை இப்படியாவது களிமண்ணை எடுத்து நீங்கள் விநாயகர் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஒரு அருகம்புள்ளை வச்சு அலங்கரிக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன பூக்களை வச்சு நீங்கள் அலங்கரிக்கலாம். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நல்லா வீட்லேயே களிமண் வச்சு செஞ்சு பெயிண்டெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா அதில் கிடைக்கிற அந்த ஆத்ம திருப்தி வந்து எதுலேயும் கிடைக்காது. அப்படி வீட்டில் பண்ண முடியாதவங்களும் இருக்காங்க, அவங்களோட சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அன்னைக்கு காலையில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிட்டியிலலாம் இப்போது நிறைய இடத்துல வந்து தெருவுக்கு விற்கிறாங்க, அச்சு வச்சு கொடுப்பாங்க. களிமண் எடுத்து நல்லா குழச்சி வச்சுக்கிட்டு காலையில் அப்படியே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க, அச்சு வச்சு அப்படியே கொடுப்பாங்க. அந்த அச்சை வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களால் முடிஞ்ச அலங்காரங்களை பண்ணி ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அவருக்கு படையல் வச்சு கொண்டாடலாம். அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை, சுண்டல், பொறி, பழங்கள் முடிஞ்சதை வைங்க. வச்சுட்டு உங்களுக்கு நெய்வேத்தியமாக என்ன பண்ண முடியுதோ இந்த மோதகம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக கொண்டாடலாம். இதுக்குண்டான விரத முறை வந்து நீங்கள் காலிலிருந்து சில பேர் விரதம் இருந்து அது ஏன்னா சாயந்தரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும். மாலை 6 மணிக்கு மேலே தான் விரதம் இருக்க முடிகிறவங்க பண்ணுங்க. ஏன்னா பிள்ளை கடவுளை பொறுத்த வரைக்கும் மன சுத்தம் தான் ரொம்ப முக்கியம். அதனால முடியாதவங்க ரொம்ப விரதம் இருக்க வேண்டாம். சாதாரணமான விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு தாராளமாக நீங்கள் இருக்கலாம்.
சரிங்களா. சாயந்தர நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தை வச்சு எல்லோரும் சாப்பிட்ருங்க. மூணு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை நம்ம வீட்டில் வச்சுருக்கணும். இப்போ விநாயகரை வீட்டில் வச்சுட்டு நீங்கள் அஞ்சாவது நாளோ சில பேர் பத்தாவது நாளெல்லாம் போய் கழிப்பாங்க, அது உங்களோட விருப்பம். மூன்று ஐந்து இல்லைன்னா பத்தாவது நாள் நீங்கள் கொண்டு போய் கரைச்சிடுங்க. சப்போஸ் வெளியே கரைக்க முடியாது, பக்கத்தில் எதுவுமே இல்லை, ஒரு கிணறு கூட இல்லை, இல்லை ஓடுற நீர் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலே சொன்ன மாதிரி ஒரு சுத்தமான பாத்திரத்தில் மஞ்சள் போட்டு அதிலே நீங்கள் தாராளமாக கரைச்சி உங்களுடைய கார்டன்லேயோ கீழே ஏதாவது ஒரு மரம் இருக்குது, இல்லை அந்த தெருவில் ஏதாவது ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கு கீழே நீங்கள் தாராளமாக அந்த கடவுளை நினச்சி ஊதிட்டு வந்துடலாம். நாளைக்கு வந்து பிள்ளையார களிமண்ணில் வந்து செய்கிறது எப்படி, எந்த மாதிரி அலங்காரங்கள்லாம் பண்ணலாம், நெய்வேத்தியம் பூ அலங்காரம் எல்லாமே வந்து பதிவிடலான்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பதிவிடுவேன், நீங்கள் மறக்காமல் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நிறைய பேத்துக்கு வந்து பிள்ளையார் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கதை தான், பிள்ளையார் பிறந்தனால தான் நம்ம பிள்ளையார் சதுர்த்தின்னு சொல்கிறோம். அதாவது பிள்ளையார் வந்து எப்படி பிறந்தார்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. பார்வதி தேவியார் வந்து குளிக்க போகும்போது காவலுக்காக தன்னுடைய மஞ்சள்லேருந்து எடுத்து உருவாக்கினவர் தான் அந்த பிள்ளையார். அவருக்கு காவலில் நிற்கும் போது சிவபெருமான் வராரு, வந்து இந்த மாதிரி உள்ளே போகணும்னு சொல்லும்போது அவர் மறுத்துடுறாரு. அதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு சிவன் வந்து அவருடைய தலையையும் வெட்டிடுறாரு. ஆனால் பார்வதி தேவிக்கு ரொம்ப கோவப்பட்டு எனக்கு இது என்னால் உருவாக்கப்பட்ட குழந்தை, இந்த குழந்தை தான் எனக்கு வேணும்னு சொல்லிடுறாங்க. சிவபெருமான் தேவர்களை அனுப்பிச்சு பூலோகத்தில் கீழே முதல்ல எந்த விலங்குகள் இல்லை எந்த உயிரினம் வந்து சாகுதோ அதோடைய தலையை வெட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிடுறாரு. அப்போ அவங்க கீழே பார்க்கும்போது கரெக்டாக என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு யானை வந்து இறந்து கிடக்குது. அந்த யானையுடைய தலையை என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு வந்து சிவபெருமான் கிட்ட அந்த கொடுத்த உடனே அவர் மறுப்பு தெரிவிக்க முடியாமல் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த யானையுடைய தலையை எடுத்து இந்த பிள்ளையார் இருக்கார் இல்லையா இவருடைய தலையில பொருத்தி அவருக்கு உயிர் கொடுத்துட்றாரு. அந்த நாளை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறோம். இது வந்து நம்மளுடைய பெருமான் அதாவது ஈசனால தான் வந்து கொடுக்கப்பட்ட நாள். ஏன்னா இப்படி பண்ணதுக்கப்புறமும் தாயாருடைய கோபம் வந்து தீரவில்லை அப்படின்றதுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, இதையும் சேர்த்து கொடுக்குறாரு. இன்னும் உன்னால் படைக்கப்பட்ட இந்த பிள்ளையாரை தான் எந்த ஒரு விசேஷம் இருந்தாலும் எந்த ஒரு தொழில் தொடங்கமாக இருந்தாலும் முதல்ல இவனை தான் வச்சு வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அந்த நாள் தான் இன்னைக்கு நம்ம வந்து கொண்டாட போகிறோம். தாராளமாக எல்லாரும் வீட்டில் இதை கொண்டாடணும். நான் கொடுக்குற இந்த பதிவுகள் உங்களுக்கு பிரயோஜனமான விதத்தில் அமைஞ்சதுன்னா என்னோட இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகத்துக்கும் இல்லை எதை பற்றின பதிவுகள் போட வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நற்பவி.